வெல்கம் டு கோகுல் திங்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இனிப்பு தாங்க. அச்சு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். வாங்க, அரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன். அதில் பாதி கப் மைதா எடுத்துக்கோங்க. பாதி கப்பு கொஞ்சம் போல் எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை கலர் சர்க்கரை ஒரு கப். நீங்கள் எந்த எள்ளுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சர்க்கரையை வந்து மிக்ஸியில் போட்டு அடிச்சு எடுத்துடலாங்க. நம்மளுக்கு சீக்கிரமாக கரையாது, அதனால் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ மிக்சிங் பண்ணிடலாம். அரிசி மாவு இதுமே நம்ம வீட்டில் செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு வாரத்துக்காவது இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸு அதிகமாக இனிப்பு இருக்காது, எள்ளு சேர்க்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சாரி ஸ்நாக். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், இல்லை கஷ்டமான வேலையே எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக மிக்சிங் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக பொறிச்சு எடுத்துடலாம். இது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக கெட்டியாக இல்லாமல் மீடியமாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் பால் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் விட்டுது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு வானலில் நான் பொறிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் அச்சு கம்பி வந்து புதுசாக தான் வாங்கியிருக்கேன், அதனால் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா அதுவும் சூடாகட்டும். பழகுனதாக இருந்தால் நமக்கு வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துட்டு அச்சு முறுக்கு போட ஈஸியாக இருக்கும். நான் புதுசாக வாங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். சூடுபடுத்தி அது பதமாக்குற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நல்லா சூடரட்டும். நமக்கு அச்சு முறுக்கு பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு ஹீட் ஆகணும். நல்லா சூடரிச்சு நல்லா எண்ணெய் தட்டி விட்டு பார்த்து மேலே தெரிச்சிக்காமல் பார்த்து செய்யுங்க. பாருங்கள், மாவுக்குள்ளே இப்படி முக்கி எடுத்த உடனே உள்ளே விட்டுடலாம். பாருங்கள், சில டைம் அது அப்படியே வந்துடும் வெளியே அச்சு முறுக்கு வேக வேக. எனது புதுசுங்கிறதுனால இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக இப்படி தள்ளி விட்டாவே வந்துடும். க்ளீனாக நம்மளோட அச்சு முறுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும். அதில் வந்து கவலைப்படாதீங்க. லைட்டாக அப்படி வந்து தள்ளி விடலாம். பார்த்திங்களா, எதுவுமே குலையாது, எதுவுமே ஆகாது. நம்ம அச்சு முறுக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்மளோட அச்சு கம்பி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது நம்மளோட அச்சு முறுக்கு. இதே மாதிரி எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான சுவையான அச்சு முறுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் வாங்க சூப்பரான ஹெல்த்தியான அச்சு முறுக்கு சாப்பிடலாம்.
பாங்க தசை பாங்க உங்களுக்கு